வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு மை டிடி கிச்சன். இப்போ டிடி கிச்சனில் என்ன பார்க்குறேன்னா, ஈஸியாக எப்படி கல்யாண வீட்டில் செய்கிற ரசப்பொடி மாதிரி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம ரசப்பொடி செய்கிறதுக்கு. முதல்ல நான் கடாய் மட்டும்தான் அடுப்பில் வச்சுருக்கேன், நான் அடுப்பை பற்ற வைக்கல. இப்போ 2 கப் நமக்கு மல்லி போட்டுக்கலாம். 1 கப் போட்டாச்சு. இப்போ 2வது கப்பும் சேர்த்திக்கலாம். பாருங்கள், இந்த கப்பில் தான் நான் மல்லி எடுத்திருக்கேன். இதே கப்லேயே 1 கப் ஜீரகம் எடுத்துக்கலாம். ஜீரகம் 1 கப் சேர்த்திக்கலாம். இது ஈஸியான முறைங்க. இந்த இதில் நம்ம செஞ்சோம்னா ரசப்பொடி செய்கிறதுக்கே சலுப்பே வராது, நல்லா ஈஸியாக செஞ்சுக்கலாம். இப்போ ஜீரகம் 1 கப் போட்டாச்சு. அதே கப்பில் மிளகு போட்டுக்கலாம். இப்போ 1 கப் மிளகு சேர்த்தியாச்சுங்க. இப்போ இன்னும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணலைங்க. 1/20 வரமிளகாய் சேர்த்திக்கலாங்க. 20 வரமிளகாய் சேர்த்திருக்கேன். சின்னதாக இருக்கிறனால கொஞ்சம் சேர்த்திருக்கேங்க. இப்போ துவரம்பருப்பு 1 கப் சேர்த்திக்கலாங்க. நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கிட்டே இருங்க. கைவிடாது வருங்க. ரசப்பொடி செம ஈஸிங்க, இதில் 1 தப்பும் வராதுங்க. இது கூட இந்த மஞ்சள் கொம்பை நம்ம 1-2 தட்டி இதையும் சேர்த்திக்கலாங்க. மஞ்சள் கொம்பும் போட்டு இப்போ 5 நிமிஷம் போல் ஆகிருச்சு. எல்லாமே ஒன்று சேர்த்து வறுத்துக்கலாங்க. கல்யாண வீட்லையெல்லாம் இப்படி தான் வறுத்து ரசம் வைப்பாங்க. இது கூட 3 கொத்து கருவேப்பிலையும் உருவி உள்ளே சேர்த்து வறுத்துக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கைவிடாத 10 மினிட்ஸ் நல்லா சிம்மிலேயே வச்சு வறுத்துக்கலாங்க. ரசப்பொடி நல்லா இருக்குங்க. இதை நீங்கள் 6 மந்த் வச்சுருந்தீங்கனாலும் நல்லாயிருக்கும். இதே மெத்தட்லேயே செய்யுங்க. எங்கள் டிடி கிச்சனை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப் பண்ணுங்கள். இன்னொரு 5 மினிட்ஸ் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேங்க. வெந்தயம் உள்ள 1 ஸ்பூன் சேர்த்தி இருக்கிறேங்க. கட்டி பெருங்காயம் இருந்தால் சேர்த்திக்கிங்க. இந்த இதில் நான் வந்து இப்போ தூள் பெருங்காயங்கிறதுனால நான் தூள் பெருங்காயம் அரைக்கிறப்ப சேர்த்துனா மணமாக இருக்கும், அதுக்காக சேர்த்துருங்க. இன்னொரு 2 மினிட்ஸ் வறுவட்டா போதுங்க. நல்லா வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், 12 நிமிஷம் போல் ஆயிருச்சு. நல்லா மன கமகமன் வருதுங்க. இப்போ உங்களுக்கு நல்லாவே வாசனை வரும். சிம்மில் வச்சு வறுக்க வறுக்க நல்ல வாசனை வருங்க. இந்த டைமில் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது கம்ப்ளீட்டாக ஆறட்டுங்க. கம்ப்ளீட்டாக இது ஆறட்டுங்க. இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு பார்க்கலாங்க. பாருங்க, மிக்ஸி ஜாருக்கெல்லாம் மாற்றிட்டேன். இப்போ கூட பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ரசம் வைக்கிறப்பவும் போட்டுக்குங்க. நான் இப்போ கொஞ்சம் மனமாக இருக்குங்கிறதுக்காக போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ இந்த ரசப்பொடி பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்குது ரசப்பொடி, அதனால் நம்ம ஒரு தட்டத்தில் போட்டு ஆற வச்சு அப்புறம் ஒரு சம்பளத்தில் போட்டு மூடி வச்சிடலாங்க. இது கண்டிப்பாக எங்களுக்கு 3 மந்த்ஸ்க்கு வருங்க. இந்த ரசப்பொடி நான் போட்டிருக்கிற மெஷர்மெண்ட் வந்து 3 மந்த்ஸ்க்கு எங்களுக்கு வரும். எங்களோட டிடி கிச்சனை பார்த்து எல்லோரும் செய்து சுவைத்து மகிழுங்கள். நம்மளோட ரசப்பொடி நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க.